நடைமுறைக்கு வந்தது ஆன்சர் டுவெண்ட்டி சிக்ஸ் 1950 இந்த நாள் வந்து நம்ம வந்து குடியரசு தினமாக கொண்டாடிட்டு வரோம் நெக்ஸ்ட் question When the members of Congress unofficially declared the day of ஆஃப் பூர்ண or the day of complete self-governance அதாவது எந்த காங்கிரஸ் மானாட்டித் மாநாட்டின் முழு சுயராஜ்யத்தை அடைவது என்ற முழக்கம் வந்து வலுப்பெற்றது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி சிக்ஸ் ஜான்வரி நைன்டீன் டுவெண்ட்டி நைனில் லாகூரில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் வந்து முழு சுயராஜ்யத்தை அடைவது என்ற முழக்கம் வந்து வலுப்பெற்றது நெக்ஸ்ட் கொஷின் இன் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி கேம் டு கெதர் டு ஃப்ரேம் த கான்ஸ்டியூண்ட் ஆஃப் இந்தியா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு வந்து அரசமைப்பு நிர்ணய மன்றத்தில் எத்தனை உறுப்பினர்கள் வந்து இடம்பெற்றிருந்தார்கள் ஆன்சர் வந்து த்ரீ எயிட்டி நைன் மெம்பர்ஸ் அதாவது முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது மெம்பர்ஸ் வந்து இருந்தாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹூ வாஸ் த சேர்மேன் ஆஃப் த கான்ஸ்டியூன்ட் அசம்பிளி அரசியல் நிர்ணய சபையின் தலைவர் யார் ஆன்சர் மிஸ்டர் ராஜேந்திர பிரசாத் ஹூ வேர் த சிக்னிஃபிகண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அதாவது அரசியல் நிர்ணய சபையின் முக்கியமான உறுப்பினர்கள் யார் கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து ஜவஹர்லால் நேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் மௌலனா ஹசாத் எஸ் ராதாகிருஷ்ணன் விஜயலக்ஷ்மி பண்டிட் சரோஜினி நாயுடு இவங்க தான் வந்து அரசியல் நிர்ணய சபையின் முக்கியமான உறுப்பினர்கள் ஹவு மெனி உமன் மெம்பர்ஸ் வர் தேர் இன் த Constituent அசம்பிளி அதாவது அரசியல் நிர்ணய சபையில் வந்து எத்தனை பெண்கள் வந்து இடம்பெற்றிருந்தனர் ஆன்சர் ஃபிஃப்டீன் உமன் மெம்பர்ஸ் நெக்ஸ்ட் கொஷின் ஹூ வாஸ் த ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டியூண்ட் ியா அதாவது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் டிராஃப்டிங் கமிட்டி வாஸ் ஃபார்ம் வித் ஹவு மெனி மெம்பர்ஸ் அதாவது அரசியலமைப்பு சட்டத்தோட வரைவு குழு வந்து எத்தனை உறுப்பினர்கள் வந்து இடம்பெற்றிருந்தார்கள் ஆன்சர் வந்து எயிட் மெம்பர்ஸ் ஹூ ஆஃப் த சேர்மேன் அண்ட் அட்வைசர் ஆஃப் த டிராஃப்டிங் கமிட்டி அதாவது வரைவுக்குழுவோட தலைவர் மற்றும் ஆலோசகர் யார் ஆன்சர் சேர்மேன் வந்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அட்வைசர் வந்து பி என் ராவ் நெக்ஸ்ட் கொஷின் வென் வாஸ் த ட்ராஃப்டிங் கமிட்டி வாஸ் ஃபர்ஸ்ட் மெட் அதாவது வரைவு குழுவோட முதல் கூட்டம் எப்பொழுது நடைபெற்றது ஆன்சர் நைன்த் டிசம்பர் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் இந்திய அரசியலமைப்போட வரைவுக்குழுவின் முதல் கூட்டம் வந்து நடைபெற்றது நெக்ஸ்ட் வென் வாஸ் த ட டிராஃப்டிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஸ்டார்டட் அதாவது இந்திய அரசியலமைப்பு வந்து எப்போது எழுத தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து நைன்த் டிசம்பர் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஹவு டிட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃபார்ம் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து அதாவது அறுபது நா நாடுகளோட அரசியலமைப்பு சட்டங்களை வந்து தரவாக வந்து எக்ஸாமின் பண்ணி அதில் இருக்க சிறப்பான பகுதிகளை முன்மாதிரியாக கொண்டு தான் வந்து நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்தை வந்து உருவாக்கினாங்க எந்தெந்த நாடுகள்னு நீங்கள் குறிப்பிய குறிப்பாக பார்த்தா யுகே யுஎஸ்ஏ ஃபார்மா யூஎஸ்எஸ்ஆர் ஃப்ரான்ஸ் சுவிட்சர்லாந்து இது போன்ற பல நாடுகள் அதாவது வந்து அறுபது நாடுகளோட அவங்களோட அரசமைப்பு சட்டங்களை வந்து எக்ஸமின் பண்ணி அதில் இருக்க சிறப்பான பகுதிகளை வந்து முன்மாதிரியாக வச்சு நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க நெக்ஸ்ட் கொஷின் ஹவு மெனி அமெண்ட்மெண்ட்ஸ் வேர் மேட் பிஃபோர் த டிராஃப்ட் வாஸ் ஃபைனலைஸ்டு அதாவது நம்மளோட அரசியலமைப்பு சட்டம் உறுதி செய்யப்படுவதற்கு முன்னால் எத்தனை திருத்தங்கள் வந்து செய்யப்பட்டிருந்தது ஆன்சர் வந்து நியர்லி டூ தௌசண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் அதாவது வந்து சுமார் வந்து ஒரு இரண்டாயிரம் திருத்தங்களுக்கு கிட்ட வந்து அது வந்து செஞ்சிருந்தாங்க இதில் சிக்ஸ்த்து புக்கில் கொடுத்துருக்கிறது வந்து வேல்யூ வந்து ஒரு ரவுண்டடான வேல்யூவாக கொடுத்துருக்காங்க பட் அக்யூரேட்டான வேல்யூவை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு வந்து நம்ம ஃபோ வேறு புக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணி அதில் இருக்கற அக்யூரேட் வேல்யூ வந்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பட் வந்து சிக்ஸ்த் புக்கில் வந்து டூ தௌசண்ட் அமன் சொல்லிட்டு ரவுண்டடான வேல்யூ கொடுத்துருக்காங்க ஹவு மச் டைம் வாஸ் டேக்கன் டு கம்ப்ளீட் த கான்ஸ்டியூஷன் அதாவது நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க எத்தனை நாட்கள் வந்து தேவைப்பட்டது ஆன்சர் டூ இயர்ஸ் லெவன் மந்த் செவன்டீன் டேட்ஸ் வந்து தேவைப்பட்டது நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்தை முழுமையாக வந்து முடிக்க வென் வாஸ் கான்ஸ்டியூஷன் வாஸ் அக்செப்ட் பை த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அரசியல் நிர்ணய சபை வந்து நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்தை எப்போது ஏற்றுக்கொண்டது ஆன்சர் ட்வெண்ட்டி சிக்ஸ்த் நவம்பர் நைன்டீன் ஃபார்ட்டி வந்து அரசியல் நிர்ணய சபை வந்து நம்மளோட அரசியலமைப்பை வந்து ஏற்றுக்கொண்டது இந்த நாளில் தான் நம்ம வந்து என்னென்னு கொண்டாடுறோன்னா கான்ஸ்டிடியூஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் கொஷின் ஹவு மச் வாஸ் ஸ்பென் டு ஃப்ரேம் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க எவ்வளவு செலவானது ஆன்சர் சிக்ஸ்டி ஃபோர் லேக்ஸ் அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் வந்து செலவிடப்பட்டது நெக்ஸ்ட் வாட் இஸ் ப்ரியாம்பிள் பிரியாம்பிள்னால் என்ன ஆன்சர் The preface of the constitution is the preamble அதாவது நமது அரசியமைப்பு சட்டத்தோட முகப்புரை தான் வந்து பிரியாம்பிள் இதை பொறுத்த வரைக்கும் இந்தியா இசிய சாவரின் சோஷியலிஸ்ட் செக்குலர் republic ரிப்பப்ளிக்னு வந்து preambleல் மென்ஷன் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட்டு வாட் ஆர் the fundamental rights in our constitution அதாவது நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை உரிமைகள் என்னென்னதை தெரிஞ்சுப்போம் ஆன்சர் ரைட் டு ஈக்குவாலிட்டி ரைட் டு ஈக்குவாலிட்டின்றது வந்து என்னென்னா சம உரிமை நெக்ஸ்ட்டு ரைட் டு ஃப்ரீடம் சுதந்திரமாக செயல்படும் உரிமை நெக்ஸ்ட் ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன்றது சுரண்டலுக்கு எதிரான உரிமை ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன் அதாவது சுதந்திர சமய உரிமை நெக்ஸ்ட்டு கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ் கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ்ன்றது கலாச்சார மற்றும் கல்வி பெறும் உரிமை நெக்ஸ்ட்டு ரைட் டு கான்ஸ்டியூஷனல் சட்ட தீர்வு பெரும் உரிமை நெக்ஸ்ட்டு வாட் இஸ் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சிஸ் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சைஸ்னால் என்ன யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ்ன்றது வந்து என்னென்னா ஓட்டு உரிமை தான் வந்து சொல்கிறாங்க எவ்ரி இந்தியன் சிட்டிசன் ஹாஸ் த ரைட் டு ஓட் த அட்டைன் எயிட்டீன் இயர்ஸ் ஆஃப் ஏஜ் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி கேஸ்ட் ரிலிஜியன் ஜெண்டர் ஆர் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அதாவது பதினெட்டு வயது பூர்த்தியான இந்திய குடிமகன் ஒவ்வொருவரும் வந்து ஓட்டுரிக்கும் உரிமையை வந்து பெற்றிருக்காங்க இந்த உரிமைன்றது வந்து ஜாதி மதம் பாலினம் பொருளாதாரம் என்ற உட்பட எதுவும் வந்து தடையாக வந்து இருக்க முடியாதுன்றது தான் வந்து என்னென்னா யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சிஸ் நெக்ஸ்ட்டு வேர் த ஒரிஜினல் காப்பீஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் த இந்தியா ஆர் ப்ரிசர்வ்ட் அதாவது என்னென்னா நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அதாவது நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்தோட ஒரிஜினல் காப்பீஸ் வந்து எங்கே வந்து பாதுகாக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து லைப்ரரி ஆஃப் த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா நம்ம பார்லிமெண்ட்டோட இருக்கிற லைப்ரரியில் வந்து ஸ்பெஷலான ஹீலியம் ஃபில்ட் கேசஸில் வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவோட ஒரிஜினல் காப்பீஸை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் கொஷின் ஹூ வேர் த லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் ஆஃப் த டிராஃப்டிங் கமிட்டி அதாவது வரைவு குழு குழுவின் முக்கியமான உறுப்பினர்கள் யாருன்னு பார்க்கலாம் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் என் கோபாலசுவாமி கே எம் முன்ஷி சையத் அகமது சதுல்லா பி எல் மிட்டல் என் டி டி கே டி பி கைதான் இதில் கொடுத்துருக்கிறது வந்து என்னென்னா இந்த சிக்ஸ்த்து புக்கில் வந்து இப்படி தான் கொடுத்துருக்காங்க பட் வந்து செவன் ஏழு முக்கியமான உறுப்பினர்கள் வந்து குழுவில் வந்து இருந்தாங்க மற்ற புக்ஸாக ரெஃபர் பண்ணும்போது அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏழு உறுப்பினர்கள் முக்கியமான உறுப்பினர்கள்னு சொல்லி அவங்களோட பேர் வந்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர் என் கோபாலசுவாமி கே எம் முன்ஷி சையத் அகமது சதுல்லா பிஎல் மெட்டர் டிபி கேத்தான் இவங்களோட நேம் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து கரெக்டாக ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ஹவு மெனி பார்ட்ஸ் ஷெடியூல்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் இன் அவர் கான்ஸ்டியூஷன் வென் இட் வாஸ் டிராஃப்டட் அதாவது நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து உருவான போது எத்தனை பார்ட்ஸ் ஷெடியூல்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் வந்து இடம்பெற்றிருந்தது ஆன்சர் வந்து த்ரீ நைன்டி ஃபைவ் ஆர்டிகிள்ஸ் ட்வெண்ட்டி டூ பார்ட்ஸ் எயிட் ஷெடுல்ஸ் வந்து இருந்தது நெக்ஸ்ட் கொஷின் ஹவு மெனி பார்ட்ஸ் ஷெடில்ஸ் ஆர்டிகல்ஸ் இன் அவர் கான்ஸ்டியூஷன் அட் ப்ரெசன்ட் தற்போது நம்மளோட கான்ஸ்டியூஷனில் எத்தனை பார்ட்ஸ் ஷெடுல்ஸ் ஆர்டிகல்ஸ் வந்து இடம்பெற்றுள்ளது தற்போது பார்க்கும்போது ஆன்சர் வந்து ஃபோர் ஃபார்ட்டி எயிட் ஆர்டிகல்ஸ் இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் பார்ட்ஸ் இருக்குது டுவெல் ஷெடுல்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் கொஷின் ஹவு மெனி அமெண்ட்மெண்ட்ஸ் வேர் மேட் இன் அவர் கான்ஸ்டியூஷன் டில் நவ் அதாவது அரசியலமைப்பு சட்டத்தில் தற்பொழுது வரைக்கும் எத்தனை திருத்தங்கள் வந்து செய்யப்பட்டுள்ளது ஆன்சர் ஒன் நாட் ஃபைவ் அமெண்ட்மெண்ட்ஸ் அதாவது நூற்றி ஐந்து திருத்தம் வந்து செய்யப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவிலே வந்து மோஸ்ட்லி இந்த லெஸனில் இருக்கிற எல்லா இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸுமே கேப்சர் பண்ணியிருக்கேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ